வணக்கங்க. நம்ம ஜெயராம் சார் வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காரு, கீழே ஒரு ஆர்டிக்கல் கூட போட்டிருக்காரு. அந்த ஆர்டிக்கல் வந்து ஒரு பெரிய லீடிங் இங்கிலீஷ் டெய்லியில் வந்திருக்கு. இது அதானி சமூகத்தை பற்றி வந்திருக்கிற ரீசண்டான செய்தி. ஃபஸ்ட்டு ரீசண்டாக வந்த செய்தி என்னென்னா, ஹைண்டன்பர்க் ரிப்போர்ட்டில் சொன்ன மாதிரி முதல்ல ஒரு அதானி கம்பெனிக்கு 85% லாஸ் ஆயிருக்கு. இந்த 85% லாஸ் வந்து ஸ்ட்ரைட்டவே உங்களுக்கு தான். அப்படின்னா 85% லாஸ்னால் எவ்வளோ லாஸு? 100 ரூபா அந்த ஷேர் ட்ரேடாக இருந்ததுன்னா 85 ரூபா போய் 15 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகுது. இன்றைக்கி அந்த ஷேரோட விலை நியர்லி 95 ரூபா இருக்குது. அது 85% லாஸ் ஆன அப்புறம் இன்றைக்கி 5% விழுந்திருக்கு. மார்க்கெட் ஓவராலாக கரெக்டாக இருக்குது. இது நான் தேர்ஸ்டே அன்றைக்கி ரெக்கார்ட் பண்ணுறேன். ஃப்ரைடே அன்றைக்கி மார்க்கெட் என்ன ஆகும்னு நம்மளால் சொல்ல முடியாது. இந்த ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியிருக்குன்னா, அதானி டோட்டல் கேஸோட ஆடிட்டர் பேப்பர் சைன் பண்ணுறவர் மே 2023 ரிசைன் பண்ணிட்டார். அவர் பேர் ஷா தாந்தாரி அண்ட் கம்பெனி. அவர் வந்து ஸ்டாட்டரி ஆடிட்டர் ஆஃப் அதானி டோட்டல் கேஸ் அப்படின்னு போட்டிருக்காரு. என்ன சொல்லிட்டாரு, சடனாக நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன், ப்ரொஃபஷ்னலி ப்ரீ ஆக்குபைடாக இருக்கேன், என்னால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆகஸ்ட் 2023 300 ஸ்டாட்டரி ஆடிட்டர், இந்த வாட்டி இன்டர்நேஷ்னலி நோன் டிலாய்ட் அப்படிங்கிற கம்பெனி ரிசைன் பண்ணிட்டாங்க. ஃபைனான்ஷியல் டைம்ஸ் லண்டனோட ரிப்போர்ட் படி இந்த அதானி போர்ட் மூலமாக தான் இந்தோனேஷியாவில் கோல் வந்து ஓவர் இன்வாய்ஸ் ஆயிருக்கு. அக்டோபர் 2023 300 ஆடிட்டர், தட் இஸ் மேலே ஒருத்தர், ஆகஸ்ட்டில் ஒருத்தர், அக்டோபரில் ஒருத்தர். அக்டோபர் 2023 300 ஸ்டாட்டரி ஆடிட்டர் ஏர்னஸ்ட் அண்ட் யங் இந்தியா அப்படிங்கிறத வாங்கின எஸ்ஆர் பேட்லி பாய். எஸ்ஆர் பேட்லி பாய் முன்னாடியே ஒரு கம்பெனி, அதை இவை இந்தியாங்கிறவங்க வாங்கிட்டாங்க. அதை வந்து பெரிய பேர் பேட்லி பாய் அண்ட் கம்பெனிங்கிறது, அவங்களும் ரிசைன் பண்ணிட்டாங்க. ஸோ அவர் வந்து 5 அதானி குரூப்புக்கு ஆடிட்டராக இருந்தார், அவங்க ரிசைன் பண்ணிட்டார். இந்த 5 கம்பெனியோட அக்கௌண்ட்ஸை வந்து நேஷ்னல் ஃபைனான்ஷியல் ரிப்போர்ட்டிங் அத்தாரிட்டி என்எஃப்ஆர்ஏ அப்படிங்கிறவங்க, இது மாதிரி ஃப்ராடெல்லாம் கண்டுபிடிக்கிறவங்க வந்து என்கொயரி பண்ணிகிட்ருக்காங்க. என்எஃப்ஆர்ஏ என்ன பண்ணுறாங்க, ஆக்ஷன் எடுக்கிறாங்க. ஆடிட் பண்ணதை பேட்லி பாய் அண்ட் கம்பெனியும் ததுலானியும் டிலாய்ட்டும் சரியாக ஆடிட் பண்ணலை அப்படின்னு ஒரு அக்யூசேஷன் வைக்கிறாங்க. இது ஆல்ரெடி ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட்டு படி இவங்க என்னெல்லாம் ஆடிட் பண்ணலை அப்படிங்கிறது நம்மளுக்கு தெளிவாக தெரிஞ்சிருச்சு. இந்த ஆக்ஷனில் வந்து பல ஆடிட் ஃபார்ம்ஸை இன்வால்வ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளுக்கே தெரியும், ததுலானி அண்ட் கம்பெனி, டிலாய்ட், பேட்லி பாய் கம்பெனிங்கிறது இவங்களுக்கு சரியாக பண்ணலைன்னு என்கொயரி நடந்துகிட்ருக்கு. ஆனால் நம்மளுக்கு தெரியும் அதானிக்கு எவ்வளோ தூரம் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. பல வருஷமாக செபி ஆக்ஷனே எடுக்கலை. சம்பந்தி தான் செபியோட கார்ப்பரேட் கவர்னன்ஸ் பாடியில் இருக்கிறாரு. சுப்ரீம் கோர்ட் ட்ரை பண்ணி கூட இன்னும் செபி இன்னைக்கு சொல்கிறேன் நாளைக்கு சொல்கிறேன் ப்ரோப் நடந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் இப்போ ப்ரிமினரி என்கொயரின்னு ஆரம்பிச்சிருக்காங்க. இது என்ன கேட்டால் ரெஃப்ரிஜரேட்டரில் வச்சு ப்ரோபே நடக்காது. ஆனால் இதெல்லாம் நடந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியணும், சந்தேகம் இருக்குன்னு தெரியணும். அப்போது ஓவர் தி இயர்ஸ் இது வந்து 35 ஆடிட் ஃபார்மை அதானி குரூப்பு மாற்றிருக்காங்க. எவ்ரி 2-3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஆடிட்டரை மாற்றிட்டே இருக்காங்க. நாமளாம் ஆடிட்லாம் மாற்றவே மாட்டாங்க, லைஃப் லாங் ஒரே ஆடிட்டராக தான் இருப்பார். 35 ஆடிட் ஃபார்மை லிஸ்டட் அண்ட் அன்லிஸ்டட் ஃபார்ம்ஸுக்கு போன 5-6 வருஷத்தில் அவங்க மாற்றிருக்காங்கன்னு சொல்கிறாங்க ஃபார் ஸ்டாட்டுட்டரி ஆடிட்டு. சில ஆடிட் ஃபார்ம்ஸ்லாம் எப்படின்னா பேரை மாற்றி போட்டு பண்ணுறது, தட் இஸ் இந்த ஷார்த் அத்லான் இந்தியா ஜூனியரில் இருக்கிறவங்களே இதுக்கு ஒரு ஆடிட் பண்ணுறதுன்னு. அதுக்கப்புறம் என்னென்னா இந்த ஆடிட் ஃபார்ம்ஸில் நிறைய இன்டர்நேஷ்னல் ஃபார்ம்ஸும் இருக்குது, அவங்க பிக் 6 அப்படின்னு போட்டிருக்கு. அண்ட் சம் ரெப்யூட்டட் டொமஸ்டிக் ஃபார்ம்ஸும் இருக்காங்க. ஊர் பேர் தெரியாதவங்களும் இருக்காங்க, நான் முன்னாடி சொன்ன மாதிரி பிக் 6 இருக்கிறவங்களும் இருக்காங்க, டொமஸ்டிக்காக ரொம்ப பேர் தெரிஞ்சவங்களும் இருக்காங்க. இவங்க மேலெல்லாம் ஆக்ஷன் எடுக்கிறதா என்எஃப்ஆர்ஏ சொல்லியிருக்கு. இப்போது நாங்கள் கேட்குற கேள்வி என்னென்னா, இந்த அதானி டோட்டல் கேஸோட ஷேர்ஸை நீங்கள் பார்த்துருப்பீங்க, 75% ப்ரமோட்டரே ஓன் பண்ணுறாரு, 13% எஃப்ஐஐ. ஃபினான்ஷியல் டைம்ஸ் இண்டன்பர்க் ரிப்போர்ட்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இதெல்லாம் வந்து வெளிநாட்டுக்கு இவங்களே பணத்தை அமைச்சு எஃப்ஐஐ பேரில், அந்த ஒரு எமிராட்டி பேர்லேயும் ஒரு தைவனீஸ் சைனீஸ் பேர்லேயும் இவங்களே வாங்கியிருக்காங்கன்னு அக்யூசேஷன். ஸோ ஒரு லிஸ்டட் கம்பெனியில் 75% மேலே ப்ரமோட்டர் இருக்க முடியாது. எஃப்ஐஐ மூலமாக 87% வச்சுருக்காங்க. மீதி 13% டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸும் நம்ம ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் ஏமாந்தவங்க வச்சுருக்காங்க. இப்போ என்ன கேள்வினா, அந்த டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டருங்கிறது ப்ரைமர்லி எல்ஐசி. அதானி டோட்டல் கேஸில்
எல்ஐசி எல்லாம் பணம் போட்டிருந்தாங்க, அதில் எவ்வளோ நஷ்டம் இருக்குது. லாஸ்ட் டைம் வந்தபோது எல்ஐசி ஒரு பப்ளிக் லெட்டர்லாம் ரிலீஸ் பண்ணாங்க, எங்களுக்கு வந்து கவலையே கிடையாது, எங்களுக்கு அதானி மேலே நம்பிக்கை இருக்குது, அதெல்லாம் ரிக்கவர் பண்ணிடும்னு. அதுக்கப்புறம் இறங்கி இந்த லெவலுக்கு அதி பாதாளத்துக்கு போயிருக்கு. எல்ஐசி என்ன ஆக்ஷன் எடுத்திருக்காங்க? இப்போ இந்த ஆடிட் ஃபார்ம்லேயே இவ்வளோ தில்லுமுல்லு நடக்கும்போது இந்த ஆடிட் ஃபார்ம் மேலே எப்போ ஆக்ஷன் எடுக்க போகிறீங்க? ஒரு டைம் பவுண்ட் என்கொயரி இருக்குமா, இல்லை இதுவும் அப்படியே இந்த செபி மாதிரி அப்படியே தொங்குமா? கடைசியாக இன்னொரு டெவலப்மெண்ட்டு, இதை நான் மணி பேச்சிட்ட முன்னாடியே பேசியிருந்தேன். மகாராஷ்டிரா கவர்மெண்ட்டை சேர்ந்த ஒரு லேபர் கமிஷனர் ரத்தன் டாட்டா ஓன் பண்ணுற டாட்டா கன்சல்டிங் கம்பெனிக்கு நோட்டீஸ் கொடுத்துருக்கிறாரு. நான் ஏன் ரத்தன் டாட்டான்னு சொல்கிறேன்னு சொல்லிடுறேன், டைரக்டாக ரத்தன் டாட்டா ஓனர் இல்லை, டாட்டா ட்ரஸ்ட் அவர் தான் நடத்துகிறாரு. டாட்டா ட்ரஸ்ட் தான் மேஜர் ஷேர் ஹோல்டர்ஸ் ஆஃப் டாட்டா சன்ஸ். அவங்க குடும்ப ட்ரஸ்ட் அது, பப்ளிக் ட்ரஸ்ட்டு, பட் குடும்பம் தான் மெயினாக நடத்துகிறாங்க. அந்த டாட்டா சன்ஸ் 73% ஷேர் வந்து டிசிஎஸ்ல வச்சுருக்காங்க. டைரெக்டாக இது அவர் மேலே கை வைக்கிற மாதிரி தான். 2000 பேருக்கு வேலை வாய்ப்பு தரும்னு டாட்டா சொல்லி, அதுக்கப்புறம் மார்க்கெட் கண்டிஷன்னால அவங்களோட ஆன்போர்டிங் டிலே ஆகிடுச்சு. அவங்கள வேலை சேர்க்குற டேட்டு கொஞ்சம் நாள் ஆகிடுச்சு, 2-3 மாதமாக டிலே ஆகிடுச்சு. ஒரு யூனியன் ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அந்த யூனியன் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. லேபர் கமிஷனர் டாட்டாவுக்கு ஒரு நோட்டீஸ் அமைச்சிருக்காரு, நவம்பர் 2ஆம் தேதி அன்னைக்கு நீங்கள் பேப்பர்லாம் எடுத்துகிட்டு வந்து இந்த ஆளுங்களை ஏன் நீங்கள் வேலை சேர்த்துக்கல அப்படின்னு எனக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுன்னு கேட்டிருக்காரு. அதாவது அவங்களாம் ஒன்றும் வேலைக்கு சேரலை, நான் வேலைக்கு சேர்க்கலாம்னு நினச்சேன், எனக்கு பிஸ்னஸ் வந்தால் இவங்களை சேர்த்துக்கலாம்னு நான் சொல்லியிருக்கிறேன், அவங்கள நீங்கள் ஏன் சேர்க்கலன்னு கேட்கறதுக்கு ஒரு நோட்டீஸ். இருக்கிறதுலையே பெரிய கம்பெனி டாட்டா தான், இன்ஃபிலேருந்து மற்றதெல்லாம் சின்ன கம்பெனி. டாட்டா மாதிரி எல்லா கம்பெனியும் இது மாதிரி ஆன்போர்டிங்கில் ப்ராப்ளம் இருக்குது. இந்த ஐடி சர்வீசஸை நம்பி 1 கோடி பேருக்கு மேலே வேலை செய்கிறாங்க டைரெக்டாக, 4 கோடி பேர் இன்டைரக்டாக வேலை செய்கிறாங்க. இந்த ஒரு செக்டர் தான் 25 வருஷமாக கவர்மெண்ட் இன்டர்வென்ஷனே இல்லாமல், எங்கள் அரசாங்கம் இருந்து கூட கவர்மெண்ட் இன்டர்வென்ஷனே இல்லாமல் இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கு. தேவையில்லாமல் நீங்கள் வந்து கவர்மெண்ட்டை இது உள்ளே விட்டு டாட்டாவுக்கு குடைச்சல் கொடுத்தீங்கன்னா மற்றவெல்லாம் பயந்து ஓடி போயிடுவோம். ஆல்ரெடி இந்தியா விட்டு பல எம்என்சிகள் ஓடி போயிடுச்சு, ஃபோர்டு ஓடி போயிட்டான், ஜிஎம் மோட்டர்ஸ் ஓடி போயிட்டான், மெட்ரோ ஓடி போயிடுச்சு ரீசெண்டாக, இப்போ டிஸ்னி ஓடி போகிறான், அதுக்கப்புறமா வந்து ஹார்லி டேவிட்சன் ஓட்டான், இது மாதிரி லிஸ்ட்டு கொடுத்துனே இருக்கலாம். நீங்கள் பணத்தை முதலீட்டு பண்ணி வேலை வாய்ப்பு கொடுக்குறவங்களுக்கு மிரட்டுறதுல ஐத்தமே கிடையாது. மார்க்கெட் சுச்சுவேஷன் சரியில்லைன்னா நான் வேலை தரேன்னு சொன்னவங்களுக்கு என்னால் வேலை தர முடியாது. இல்லை என்ன ஆனாலும் நீ லெட்டர் கொடுத்ததுனால அவனை வேலைக்கு வச்சுக்கணும்னு மிரட்டினீங்கன்னா இதெல்லாம் வேலைக்கே ஆகாது. இதே கோவிட் டைமில் ஒரே ஆள் 3 கம்பெனியில் சம்பளம் வாங்கின போது இந்த லேபர் மினிஸ்ட்ரி எங்கே போச்சு? சரி, அதெல்லாம் கேட்கக்கூடாது. நான் கடைசியாக கேட்குறது, டாட்டானா நோட்டீஸ் அனுப்புவீங்க, அதானினா கண்டுக்காமல் இருப்பீங்க, இது எந்த ஊர் நியாயங்க? மக்கள் நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க, டாட்டா நல்லவனா அதானி நல்லவனான்னு. நன்றி, வணக்கம்.